உலகத்திற்கு தலைவன் முருகப்பெருமான் தான் என்று குருநாதர் அவர்கள் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். முருகப்பெருமான் ஆசிவன் அப்போ உலகத்துக்கு தலைவன் முருகப்பெருமான் தான், ஞானத்துக்கு தலைவன் முருகா, ஞானப்பட்டிதா என்னை தாயி, தெய்வுடைய தெய்வமே என்னை காப்பாற்று தாய் என்றால் ஓ அப்படியா, என்ன நோக்கமா, இனி நான் பெற்ற நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும், அதை எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எனது உலகத்தை எதுவும் வேண்டாம், நீ பெற்ற அந்த பேரின்பத்தை நான் பெற வேண்டும், நீ பெற்ற அந்த மரணமில்ல பெருவாளி அடியேன் பெற வேண்டும், அதுக்குரிய ஆற்றலும் வைராக்கியம் தர வேண்டும். இந்த வைராக்கியம் விட்டுனா உரனும் தோட்டியான் உறைந்து காப்பான், வரனும் வைப்பு கொடுத்துட்டான், உரனும் தோட்டியான் ஆற்றல் வைராக்கியம் என்று சொல்லப்பட்ட கருவி அங்கிசம் அங்குசம், உரனும் தோட்டியான் உறைந்து காப்பான் வரனும் வைத்து போட்டான், வைப்புக்கு ஒரு வித்துன்னு சொன்னான். வித்துக்கு ஒரு திருக்குறள் மூணு இடத்து இருக்குது. அப்போ மேலான இடத்துக்கு விதை போனோம்னு சொன்னான். அப்போ விட்டேன் இந்த தான் நான் பேசிட்டேன். அப்போ என்ன செய்யறான், இந்த சும்மா போய் அதிகமாக பேசி ஏடை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கேன், கதை வச்சுட்டு இருக்கேன், இந்த கதைக்கெல்லாம் எடுப்படாது முருகா, வாசி நடத்து கொடுப்பா. அப்போது பொறிப்புடனே அடக்குகின்ற வல்லமை உடக்கெதிராத வல்லமை எங்கே இருக்குடா, அவங்களாம் மனம் வாசி ஏற்றவர்கள், எதையும் கண்டு வாங்க மாட்டான், ஞானிக்கு அத்தனை பேர் லேசு எடுத்துறீங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேரோடுக்க பேசுவான், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் யாரும் இங்கே காட்டுருவோம். அப்போ அந்த வல்லம் இருக்கானா பார்ப்போம், அவனுக்கு வாசியில் எடுத்துக்கும் போதே இவன் எதை கண்டு வாங்குவானா, அந்த தகுதி இருக்கான்னு கேட்டான். உனக்கு தகுதி நீ தான் கொடுத்தானே, எந்த பெண்ணையும் கண்டு வாங்க அது பேராற்றல் நீ கொடுத்த வாய்ப்புட வாய்ப்பியா, நீ அந்த வல்லமை இருக்கா என்று பாங்க, நீ தான் அந்த வாய்ப்பு தர வேண்டும், அந்த வாய்ப்பை நீ பெற்றிருக்க இல்லையே, ஏயா உனக்கு தான் ரெண்டு படையாட்டு சொல்கிறான், நீ அதை உலகத்துக்கு கதை வச்சுருக்கடா, எல்லாம் ஒரு உலகத்தை கதை வச்சுருக்கான், இச்சா சக்தி கிரிகா சக்தி தான், இச்சா சக்தி என்பது வள்ளி, கிரிகா சக்தி என்பது தேவயானை, இது ஒரு இச்சா சக்தி என்பது சந்திரகலை, கிரிகா சக்தி என்பது சூரியகலை, ஞான சக்தி என்பது பூர்வமத்தி, இது உலக ரகசியம், இது இந்த தத்துவத்துக்கு வர்றது. ஆக ஞானிகள் எத்தனை பேருமே எல்லாத்துக்கும் தெரியும் அவர்களே, பட் பேசிட்டு கேட்கிறதா இருக்காது. ஆக ஒரு மனிதன் நம்ம சங்கத்தில் உள்ளவர்கள் இந்த சங்கத்து பொருள் செய்கிறாங்க, வந்துட்டேன் இப்போ மறுபடியும் வந்துட்டேன், இந்த சங்கத்துக்கு யார் யார் பொருள் உதவி செய்தாலும் சரி அவன் திருப்படியை வணங்குகிறேன், அவர் திருப்படி வாங்கி வாழ்த்துக்கிறேன். இந்த சங்க இந்த நிகழ்ச்சிக்கு அன்பர் ராம்குமார் அவர்கள் பொருள் செய்திருக்கார், அவர் பள்ளிக்கூடத்து போனார், ஏய்யா படிச்சுட்டு பள்ளி பட்டாவிக்கிட்டே என் பள்ளிக்கூடத்து போகிறேன் வியாபாரத்து போகிறார். ஆக அவர் பொருள் செய்து அவர் மட்டும் இல்லை எவ்வளோ பேர் ஒரே நம்பிக்கை, குடிராசான் பொருள் கொடுத்தால் நிச்சயம் இலைக்கு போகணும் தெரியும் அவருக்கு. நான் ஒரு பைசா வச்சுக்கப்பட்டேன், ஒரு பைசா நான் இருப்பு வச்சு பல கோடி வந்தது, எல்லாம் வீழ்ச்சி நாட்டி கிடைச்சோம், அந்த தகுதி இருந்தால் தான் அவசியம் நடத்தி கொடுப்போம், மாதிரி பல பேரும் பொருள் செஞ்சுருக்காங்க, அவரை வாழ்த்துக்கிறேன்.